எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஸ்னி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி, அதாவது ஏற்கனவே ஜெய்பீம் படத்தை அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிள் இருக்குது. எல்லாரும் அந்த படத்தை அமேசான் ப்ரைம்லேயே பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சசிகுமார், அதுக்கப்புறமா நம்ம சத்யராஜ், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலே ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருக்க எம்ஜிஆர் மகன் இப்போ இந்த படம் டைரெக்டாக ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு 12:30 ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க. எல்லோரும் இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சுந்தி கிஷன் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த கல்லி ரவுடி, ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்திருந்தாலும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்றதா உண்மை. ஸோ இந்த படத்துக்காக யாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. எல்லோரும் இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்ரீதேவி சோடா சென்டர், இந்த படத்தை நாளைக்கு ஜீ பையில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய தமிழ் எப்படி ஒர்க் எல்லாமே முடித்து தமிழ் எப்படிக்கு சென்சாரும் வாங்கிட்டாங்க. நாளைக்கு தமிழ் எப்படியில் ஜீ பையில் ப்ரீமியர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த ஸ்ரீதேவி சோடா சென்டர் படத்தை நாளைக்கு ஜீ பையில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து 9 அக்டோபர் தியேட்டரில் வெளிவந்த டாக்டர், இந்த செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா தியேட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு படம் நல்லா போயிருக்குன்னா அது டாக்டர் மட்டும்தான். இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த படத்தை நாளைக்கு ஈவினிங், அதாவது நவம்பர் 4ஆம் தேதி ஈவினிங் 6:30 சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து நவம்பர் 5ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறமா சன்நெக்ஸ், இந்த 2 OTTலையுமே இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தம் நாளைக்கு இந்த படம் சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறமா சன்நெக்ஸில் வரப்போகுது. அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இது வந்து ஒரு இந்தி படம் தான். இந்த படத்தை நவம்பர் 5ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. டைரெக்டாக ஓடிடியில் வரக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, இந்தி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நவம்பர் 5ஆம் தேதி எல்லோரும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். நான் சொன்ன இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கனை எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.